Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜினுடைய டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆ 2023 க்கு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க நீட் 2023 க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம நீட் ஆப்டிக்ஸ் சேனல்ல இருந்து லெசன் வைஸ் யூனிட் வைஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்றாங்க அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மோர் டீடைல்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் நேம் உங்களுக்கே தெரியும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எப்ப நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1938 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரத்துக்கு முன்னாடியே இது வந்து ஒரு பழமையான காலேஜ் 1938 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு காலேஜ் ஓகேவா பிரிட்டிஷ் காலத்துல நெக்ஸ்ட் அஃபிலியேட்டட் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் கீழே இந்த காலேஜஸ் வந்து வருது நெக்ஸ்ட் அப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா என்எம்சி என்எம்சிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்எம்சி எல்லாம் அந்த காலத்துல என்எம்சி இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது பட் இந்த வருஷம் வந்தோடனே இப்ப நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கனால என்ன நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து கரண்ட்ல இருக்கா அவங்க எல்லா காலேஜும் அவங்க கண்ட்ரோல் கீழ வரனால அதை அப்ரூவ் பண்ணதுன்னு சொல்றாங்க ஓகேவா பட் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1938 ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் டோட்டல் பெட்ஸ் பாத்தீங்கன்னா 1520 பெட்ஸ் இருக்கு ஓபி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே 3000 பிளஸ் ஓபி பேஷன்ஸ் வந்து வராங்க பிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 பிஜி கோர்சஸ் இருக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் மொத்தம் 12 கோர்சஸ் இருக்கு டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 250 சீட்ஸ் இருக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் MBBS சீட்ஸ் வந்து டோட்டல் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்கு அந்த 250ல 37 இல்ல 38 சீட்ஸ் வந்து இயர் பை இயர் வந்து வேரி ஆகும் இந்த சீட்ஸ் வந்து 37 இருக்கும் இல்லைன்னா சில இயர் வந்து 38 இருக்கும் அது வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருது மிச்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 92.5% கோட்டா அண்ட் 7.5% கோட்டாக்கான சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 185 சீட்ஸ் வந்து 92.5% வருது 7.5% மொத்தம் 16 சீட்ஸ் வந்து வருது ஓகேவா ஓகே 92.5% அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோனே வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓசி மொத்தம் எத்தனை 31% பிசி 26.5% பிசிஎம் 3.5% எம்பிசி 20% எஸ்சி 15% எஸ்சிஏ 3% எஸ்டி 1% ஓகேண்ணே பர்சன்டேஜ் எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எவ்வளவு சீட்ஸ் மட்டும் அக்ராஸ் கேட்டகரி மட்டும் சொல்லுங்க 92.5% 7.5% சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 92.5% பாத்தீங்க அப்படின்னா ஓசிக்கு மொத்தம் 60 சீட் இருக்கு பிசிக்கு மொத்தம் 46 சீட்டு பிசிஎம்க்கு மொத்தம் 7 சீட்டு எம்பிசிக்கு மொத்தம் 37 சீட்டு எஸ்சிக்கு மொத்தம் 29 சீட்டு எஸ்சிஏக்கு மொத்தம் 4 சீட்டு எஸ்டிக்கு மொத்தம் 2 சீட் தான் ஓகேவா இதுதான் வந்து 92.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா 7.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 5 சீட்டு பிசிக்கு 5 சீட்டு பிசிஎம்க்கு ஸ்டான்லேல சீட்டு கிடையாது எம்பிசிக்கு மொத்தம் 3 சீட்டு எஸ்சிக்கு மொத்தம் 2 சீட்டு எஸ்டிக்கு மொத்தம் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு எஸ்டிக்கு சீட்டு ஸ்டான்லேல கிடையாது 7.5% இதான் வந்து அக்ராஸ் கேட்டகரி டீடைல்டு சீட் மேட்ரிக்ஸ் ஓகேவா இப்ப வந்து ஆல் இந்தியா கோட்டால என்ன கட் ஆஃபா இருந்துச்சு நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டால என்ன கட் ஆஃபா இருக்குது அப்படிங்கறத கம்பாரிசன் தான் பார்க்க போறோம் வாங்க நெக்ஸ்ட் அதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம் 2021ல என்ன இருந்துச்சு இந்த வருஷம் நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு கவுன்சிலிங்ல என்ன கட் ஆஃபா இருந்துச்சு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம் இப்ப ஓசிக்கு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 642 இருந்துச்சு பட் திஸ் இயர் 2022ல பாத்தீங்க அப்படின்னா 640 இருந்திருக்கு பிசிக்கு 625 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் பார்க்கும்போது நம்மளுக்கு 635 இருந்திருக்கு சாரி 630 இருந்திருக்கு பிசிஎம்க்கு 620 லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் 616 இருந்திருக்கு 4 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு எம்பிசிக்கு 618 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் பாத்தீங்கன்னா 614 இருந்திருக்கு எஸ்சிக்கு லாஸ்ட் இயர் 520 இருந்திருக்கு பட் திஸ் இயர் 531 இருந்திருக்கு 480 இருந்திருக்கு எஸ்சிஏக்கு பட் திஸ் இயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 480 தான் வந்து நின்றுருக்கு ஓகேவா சேம் மார்க்ல வந்து நின்றுருக்கு எஸ்டிக்கு 487 லாஸ்ட் இயர் பட் திஸ் இயர் 459 ஓகேவா இதான் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜினுடைய தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச கட் ஆஃப் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டால பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால நம்மளுக்கு வந்து 2021ல
ஜென்ரல்ல 675 இருந்துச்சு. பட் நம்ம 2022ல கம்பேர் பண்ணும்போது ரேங்கை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எதனால அப்படின்னா ரேங்க் தான் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் மார்க் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? அதனால வந்து நம்ம எதை பார்க்க போறோம், ரேங்க் தான் பார்க்க போறோம். ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து 4738 சீட்டு கிடைச்சிருக்கு. ரேங்க் 2022ல 675 மார்க் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. ஓபிசிக்கு வந்து 663 லாஸ்ட் இயரா இருந்துச்சு. பட் திஸ் இயர் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 8287 ரேங்க் இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 640 இருந்திருக்கு. பட் திஸ் இயர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேங்க் வந்து 8402 இருந்திருக்கு. அடுத்து வந்து எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 592 இருந்திருக்கு மார்க் லாஸ்ட் இயர். பட் திஸ் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 49254 இருந்திருக்கு ரேங்க். எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் 526 இருந்திருக்கு. பட் திஸ் இயர் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் 85807 இருக்கு. பட் என்ன ரேங்க் சொல்லிட்டீங்க மார்க் தெரியல அப்படின்னா இந்த அக்ராஸ் மார்க் கம்பேர் பண்ணும்போது 2022ல மார்க் வந்து டிக்ரீஸ் ஆச்சு ஸ்டான்லே மெடிக்கல் காலேஜ்ல. ஓகேவா? அப்ப அக்ராஸ் கேட்டகரி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயே வந்து பிசிக்கு வந்து 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. எப்பயுமே டாப் காலேஜஸ்ல வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் நினைச்சே பார்க்க முடியாது. கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல வேணா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகேவா? எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பக்கூடிய அந்த கல்லூரி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து எக்கச்சக்கமான விரும்புவாங்க. இப்ப அதை நெக்ஸ்ட் காலேஜா இருக்கக்கூடியது ஸ்டான்லே மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டால எவ்வளவு கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறது பார்த்தாச்சு. அக்ராஸ் கேட்டகரி எவ்வளவு சீட் நம்மளுக்கு ஒதுங்குது, ஆல் இந்தியா கோட்டால எத்தனை சீட்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் 92.5% எத்தனை சீட்ஸ், 7.5% எத்தனை சீட்ஸ், அக்ராஸ் கேட்டகரி நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நீட் 2023 ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க மோர் டீடைல்ஸ் சொல்லுவாங்க, அதை கெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.